வெல்கம் டு குக்கு ரேடியோ.காமின் பயாஸ்கோப். ஜெயம் தொடங்கி அடங்க மறுவர 23 படங்களை நடிச்சிருக்காரு நடிகர் ஜெயம் ரவி. தற்போது பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் கோமாளி படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. 25வது படம் சிறப்பாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. அந்த படம் சுந்தர்சியோட சரித்திர படமான சங்கமித்ராவாக இருக்கும்னு கூறப்பட்டுச்சு. ஆனால் நிதி பிரச்சனையினால அந்த படம் கைவிடப்படும் நிலையில் இருக்குது. இதையடுத்து அவரது அண்ணன் மோகன் ராஜாவோட இயக்கத்தில் தனி ஒருவன் பாட்டு நடிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவும் தாமதமாகும்னு தெரியுது. இந்நிலையில் ஜெயம் ரவியின் 25வது படத்தை வாமனன், என்றென்றும் புன்னகை, மனிதன் படங்களை இயக்குன அகமது இயக்குறாரு. அவர் சொன்ன கதை ஜெயம் ரவிக்கு ரொம்ப பிடிச்சி போகவே அதையே 25வது படம் ஆக்கிட்டாரு. ஜெயம் ரவியோட 25வது படத்துக்கு வாழ்த்துக்களும் அந்த திரைப்படம் வெற்றியடைய குக்கு ரேடியோ.காமின் பயாஸ்கோப் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இதை பற்றின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு குக்கு ரேடியோ.காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களது இணையதள வானொலிகளான உலக தமிழர்களுக்கான அமெரிக்காவின் நம்பர் ஒன் எஃப்எம் தமிழ் குயல் எஃப்எம் மற்றும் பண்ணைபுரத்து ராஜா இளையராஜா பாடல்களுக்காகவே ராஜா ரேடியோ, கூடிய விரைவில் மதுரை மக்களுக்காக மணக்க இருக்கும் மதுரமல்லி எஃப்எம் கேட்டு மகிழுங்க. மேலும் கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர்ல எங்களது இணையதள வானொலிகளின் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கேட்டு ரசிச்சு மகிழுங்க. தேங்க்யூ. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.